ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தமிழில் வெளியான பொய்க்கால் குதிரை அப்படின்ற புது படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவோட எண்டில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்கு போயிடலாம். பொய்க்கால் குதிரை, இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா, பிரகாஷ்ராஜ், ஆல்யா, ரைசா வில்சன், வரலட்சுமி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. டி இமான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் பி ஜெயக்குமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த கதையோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து கிடையாது. இவரு இவரோட பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இவங்க வீட்டில் வந்து இருக்காங்க. ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டதுனால ஹீரோ தான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிறாரு. இந்த ஒரு நிலையில தான் அந்த சின்ன பொண்ணுக்கு ஹார்ட்ல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதுக்கான ஆபரேஷனுக்கு ஏகப்பட்ட காசு வந்து தேவைப்படும். நம்ம ஹீரோக்கு வந்து இதுக்கான காசே வந்து ரெடி பண்ண முடியல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் ஒரு பெரிய விஐபியோட பொண்ணை வந்து கடத்தி வச்சுட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இதுக்கான பணத்தை வந்து கேட்கலாம் அப்படின்னு ஹீரோ வந்து முடிவெடுக்கிறாரு. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த ஒரு விஐபியோட பொண்ணை வந்து கடத்தினாங்களா இல்லையா, தன்னோட பொண்ணோட ஆபரேஷனுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரெடி பண்ணாரா இல்லையா, இதுக்கிடையில ஹீரோ வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சவாலான விஷயங்கள் என்னென்ன, போராட்டங்கள் வந்து என்னென்ன, இதெல்லாமே தான் இந்த பொய்க்கால் குதிரை படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரபுதேவா சாரோட ஆக்டிங் தான் வந்து மிகப்பெரிய பிளஸ் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவனோட எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள்ல வந்து ரொம்ப சூப்பரா பிளே பண்ணிருக்காரு. இவருக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் உண்டான அந்த அப்பா பொண்ணு பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பரா ஸ்கிரீன்ல வந்து காட்டியிருந்தாங்க. படத்துல இவங்க வச்சிருக்கிற சின்ன சின்ன டிஸ்டன்டன்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் பிரெடிக்டபிளாவே தான் இருந்தது. ஸோ மெயின் வில்லன் வந்து இந்த கதையில யாரு அப்படின்றத வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாலும் அது ஒரு பாயிண்ட்க்கு மேல நமக்கே தெரிஞ்சிடும், ஸோ இவரு தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்னென்ன ரிஸ்க் எல்லாம் வந்து எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யப்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த சீரியஸ்னஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அப்பா பொண்ணுக்கு உண்டான அந்த பாண்டிங் வந்து காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து அதை அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒன்னு ரெண்டு சீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கலாமா அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலா வந்து இருக்கு. டிஇமானோட மியூசிக்ல வந்து படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு சில சாங்ஸும் வந்து கேட்கும்படியாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ற சாங் ஒண்ணு வந்து வருது. பட் அந்த சாங் வந்து பெருசா கேட்கும்படியா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் டான்ஸ் எல்லாமே வந்து ஓகே தான். பிரபுதேவா சாருக்குன்னு பண்ணும்போது அந்த சாங் வந்து கேட்கறக்கும் நல்லா இருந்தாதான் ஒரு சூப்பரான டான்ஸ் நம்பரா வந்து அமையும். பட் அது வந்து இந்த சாங்ல வந்து பெருசா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மத்தபடி இந்த படத்துல இருக்கிற மத்த சாங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல பிரபுதேவா சாருக்கு பொண்ணா நடிச்ச அந்த ஆல்யா அப்படின்ற பொண்ணு வந்து சூப்பராவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலா வந்து இருக்கு. வரலட்சுமி, சரத்குமார், பிரகாஷ்ராஜ் அப்புறம் இன்னும் சில கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து நீட்டாவே பண்ணிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் சார் வந்து கொஞ்ச நேரமே வந்தாலும் அவரோட நடிப்பு வந்து சூப்பராவே இருந்துச்சு. ரைசா வில்சன் வந்து இந்த படத்துல வந்து இருக்காங்க, பட் கொஞ்ச நேரம் தான் வராங்க. இந்த படத்துல சின்ன சின்ன லேக் எல்லாம் வந்து இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பெருசா எந்த ஒரு இடங்கள்லயும் வந்து போர் அடிக்கல. ஸோ ஓவரால இந்த படம் வந்து எப்படி இருக்கு, பாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஒர்த் வாட்சான ஒரு படம் தான். சில பல குறை நிறைகள் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு டைம் பாக்குறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்த்தா இருக்கும். ஸோ அதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.